الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم إلا بولم الله جل شانه تعالى ورونك ورطاقنا நபிகள் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனித சமூகத்திற்கு வழிகாட்டியாக லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். அவர்களில் இறுதியானவர்கள், நமக்காக வேண்டி அனுப்பப்பட்டவர்கள் நம்முடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு என்று தனிச்சிறப்புகள் என்று ஏராளமான சிறப்புகள் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. அதில் நிதர்சனமாக நடைமுறையில் ஒரு சிறப்பை நாம் யோசித்து பார்க்கிறோம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எப்படி பேசப்பட்டார்களோ, புகழப்பட்டார்களோ, அதே போன்று 1400 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் இன்றைய நாளிலும் பேசப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள். இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிறப்பு. ஏனென்றால் ஒரு மனிதர் வாழுகிற காலத்தில் பேசப்படுகிறார், புகழப்படுகிறார் என்றால் அது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏதோ ஒரு கட்சியை துவங்கியவர் அல்லது ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தவர், ஏதோ ஒரு தொண்டு நிறுவனத்தை துவங்கியவர், அவர் வாழுகிற காலத்தில் அவருடைய கொள்கையை பற்றி, அவருடைய நடைமுறைகளை பற்றி மக்கள் பாராட்டுகிறார்கள், புகழ்ந்து பேசுகிறார்கள் அல்லது சில விமர்சனங்கள் முன்வைக்கிறார்கள் என்றால் அது பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு மனிதர் வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகும் கூட, அதிலும் 1000 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலும் கூட, அன்றைய நாளில் எப்படி புகழப்பட்டாரோ, பேசப்பட்டாரோ, எப்படி விமர்சனம் செய்யப்பட்டாரோ, அதே போன்று அனைத்தும் இன்றைய காலத்திலும் நிதர்சனமாக அவருக்கு நடக்கிறது என்றால் இது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் அவரை புகழ்ந்து பேசுவதற்கும் அவர்களை பாராட்டி பேசுவதற்கும் சுமார் 124,000 சஹாபாக்கள் இருந்தார்கள் என்றால், இன்றைய நாளில் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால்
கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியின் காலத்தில் அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பின்னால் அவர்களை அவருடைய கொள்கையை பின்பற்றுபவர்கள், அவர்களை நபியாக அங்கீகரிக்கக்கூடியவர்கள், அவர்களை புகழ்ந்து பேசக்கூடியவர்கள், பாராட்டி பேசக்கூடியவர்கள் அவர்களின் மறைவுக்கு பிறகும் கூடுகிறது, அதிகமாகிறது. அடுத்த ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் காலத்தில் அதனுடைய எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறது. மூன்றாவது கலீஃபாவாக வருகிற ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியின் காலத்தில் அந்த எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறது. நான்காவது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகிற பொழுது ரசூலுல்லாஹி புகழக்கூடியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கையை நம்பி ஈமான் கொண்டவர்கள் ஒரு எண்ணிக்கையில் இருந்தார்கள் என்றால் அது நான்காவது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறது. அந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து அதிகரித்து இன்றைக்கு 1400 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னால் உலகத்தில் இன்றைக்கு 200 கோடிகளை கடந்து நிற்கிறது முஸ்லிம் சமூகம். இது உலகத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் நிகழக்கூடிய ஒரு செய்தி அல்ல. எந்த ஒரு மனிதருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றினுடைய பின்னணி என்பது எந்த ஒரு தலைவர்களுக்கும் எந்த நபிமார்களுக்கும் கூட கிடையாது. எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர், ஆனால் அவர்களினுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்பது நடக்கல. அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அந்த நபியை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு பல்வேறு குழப்பங்கள் சமூகத்திற்குள் உருவாகி சிலர்கள் அவரை யார் நபியாக வந்தார்களோ அவர்களை இறைவன் என்றும் அல்லது இறைவனின் மகன் என்றும் கொள்கை மாற்றங்கள் ஏற்பட்டு போய் வழிதவரின் சமூகம் சென்றதின் வரலாறுகள் தான் முன்வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்ததற்கு பின்னாலும் 1400 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலும் அவர்களின் கொள்கையில் இன்று வரை எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவர்கள் என்ன கொள்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு மத்தியில் எடுத்துச் சொன்னார்களோ அதே கொள்கைதான் இன்றைக்கும் இருக்கிறது. எந்தவிதமான மாற்றமும் கொள்கை ரீதியாக மாற்றங்கள் ஏற்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. யாருமே இந்த சமூகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுளாகவோ அல்லது கடவுளின் மகனாகவோ பார்க்கிற அளவுக்கான மாற்றங்கள் இந்த சமூகத்திற்குள் ஏற்படவே இல்லை. முன்வாழ்ந்த சமூகத்தில் எல்லாம் இது போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டது, இது போன்ற குழப்பங்கள் நிகழ்ந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் 1000 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலும் கொள்கை மாற்றங்கள் இல்லாமல் சிறப்புமிக்க ஒரு தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இன்று வரை காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் மிக முக்கியமான சிறப்பு இவை. அரசியல்வாதிகள்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க, அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு இயக்கம் சார்ந்த தலைவர்களாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பொழுதுமே நம்ம கரண்ட்லயே இருக்கணும்னு சொல்லுவாங்க. மக்களுடைய பார்வை நமக்கு இருந்துட்டே இருக்கணும், மக்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கணும் அல்லது மக்கள் நம்மை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய கட்சி வளரும், நம்முடைய இயக்கம் வளரும், நமக்கான மாற்றங்கள் ஏற்படும் என்று அரசியல்வாதிகள் சொல்லுவார்கள். அதனால்தான் ஏதாவது ஒண்ணு அரசியல்வாதிகள் செஞ்சிட்டே இருப்பாங்க, சும்மா இருக்கவே முடியாது. இருந்தா மக்கள் மறந்துடுவாங்க. அவங்க சும்மா இருந்தாங்கன்னா, பத்திரிகையில் அவங்களுடைய பெயர் வரலைன்னா, போட்டோக்கள் வரலைன்னா,
ஏதோ ஒரு வருஷம் ஒரு மாசம் பார்ப்பாங்க, ஒரு வருஷம் கடந்துச்சுன்னா அவர்களை முற்றிலுமாக மறந்து விடுவார்கள். பிறகு அவங்க அரசியலுடைய நேரத்தில், தேர்தலுடைய நேரத்தில் நாங்களும் இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் ஏதாவது ஒன்று செய்து மக்களை அடையாளப்படுத்த வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும். ஏன்னா அவர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே கரண்ட்ல மக்கள் தன்னை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நமக்கான வளர்ச்சி இருக்கிறது என்பதை அரசியல்வாதிகள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற எதுவுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையில்லை, எதுவும் தேவைப்படவில்லை. ஆனால் அந்த நபியை பற்றி ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய புகழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பேசுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் புகழ்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் பாங்கினுடைய வார்த்தையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை அல்லாஹ் சேர்த்து வைத்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தைகளை உலகெங்கும் ஒழிக்கும்படி அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறார். தொழுகிறார்கள், தொழுகையில அது இரண்டு ரகாயத்தின் தொழுகையாக இருந்தாலும் சரி அல்லது நான்கு ரகாயத்தின் தொழுகையாக இருந்தாலும் சரி, அத்தரியாத் ஓதப்படுகிற பொழுது, தரூது ஷரீப் ஓதப்படுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் அங்கு பேசப்படுகிறது, அவர்களின் பெயர் முஹம்மது என்கிற பெயர் அங்கு உச்சரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தையாக பெயராக இன்றைக்கு முஹம்மது என்கிற பெயர் இன்றைக்கு மாறி நிற்கிறது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்பதுதான் இங்கு நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. உலகத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பு. கிதாபுகள்ல ஒரு செய்தி எழுதுவாங்க, அல்லாமா பி எஸ் பி ஜெயினுல் ஆபதின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஸரத் அவர்கள் இந்த நிகழ்வை சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அழகானவங்க, நமக்கு தெரியும் ரொம்ப அழகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகானவர்கள், ரொம்ப அழகு. இந்த இரண்டு அழகை எப்படி நாம் கவனிக்கிறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு என்பது குர்ஆன் சொல்லுகிறது. அந்த அழகினால் அவர்களுக்கு என்ன மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பது குறித்தும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகு மிக்கவர்கள் என்று நிறைய ஹதீஸ்கள் சொல்லுகிறது. ஒரு சஹாபி மாலை நேரம் முழு நிலவு வானத்தில் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேனியில துண்டு போட்டுட்டு அங்க அமர்ந்திருக்கிறாங்க. அந்த சஹாபி நிலாவையும் பார்க்கிற, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்க்கிற. பார்த்துட்டு சொல்றாங்க, நான் இரண்டு பௌர்ணமிகளை பார்க்கிறேன், இரண்டு பௌர்ணமிகளை பார்க்கிறேன். அந்த இரண்டில் ஒன்று மேனியில் துண்டு அணிந்திருக்கிறது, மேனியில் துண்டு அணிந்திருக்கிறது. இந்த இரண்டு பௌர்ணமிகளில் எது பிரகாசம் தருகிறது என்று நான் பார்க்கிற பொழுது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் பிரகாசமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவாங்க. வானத்தில் தெரியக்கூடிய நிலவை விட யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் அழகு மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் என்று அந்த சஹாபி வர்ணித்து சொல்லுவார்கள். எனவே இந்த அளவுக்கு வர்ணனைகள் ஹதீஸ்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொல்லப்படும். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகு மிக்கவர்களா அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகு மிக்கவர்களா? இருவர்களுக்கு மத்தியில வேறுபாடு கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அழகானவங்க தான். எந்த அளவுக்கு அழகுன்னு சொன்னா, ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார் என்றால் பார்த்து மெய்மறந்து விடுவர், அவருடைய அழகில் தன்னை மறந்து விடுவர், எல்லாத்தையுமே மறந்து விடுவார், பார்த்து கொண்டே இருப்பார். எப்படி என்றால் இப்பொழுது இந்த நேரத்தில் மணி ஒரு மணி என்றால் அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு மணியில் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி நாம் பார்க்கிறோமோ அந்த அழகு எந்த விதமான குறைபாடுதலும் ஏற்ப
கஷ்டப்படாமல் எந்த விதமான சலிப்புகளும் உண்டாகாமல் 2 மணி நேரம் ஒரு மனிதர் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தால் அப்படியே பார்த்துக் கொண்டிருப்பார். அழகில எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது, எந்த விதமான சலிப்பும் அவருக்கு ஏற்பட. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகு எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகு எப்படிப்பட்டது என்றால் அதற்கு எல்லை இல்லை, அந்த அழகு அதிகரிக்கும் என்கிறார்கள். ஒரு மனிதர் ஒரு மணி நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார் என்றால், இந்த நேரத்தில் இப்பொழுது பார்க்கிறார் என்றால், பார்க்க ஆரம்பித்த பொழுது ஒரு அழகாக தெரிவார்கள். நேரம் ஆக ஆக கூட கூட இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் அழகு கூடிக்கொண்டிருக்கும், இவருடைய மாற்றங்கள் ஏற்படும், அழகிலே மாற்றங்கள் ஏற்படும் என்று கிதாபுகள்ல இருவர்களுக்கு மத்தியில வேறுபாடுகள் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகுக்கான மாற்றங்கள், அந்த அளவுக்கு அழகு மிக்கவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அளவிற்கு சஹாபாக்கள் புகழுக்குரியவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் பேசப்படக்கூடிய மனிதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்திலும் இருந்தார்கள், இன்றைய காலத்திலும் இருக்கிறார்கள். 1400 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்பொழுது புகழப்பட்டதை விட இன்றைக்கு அதன் எண்ணிக்கை கூடியிருக்கிறது. நாளுக்கு நாள் கூடிக்கொண்டுதான் இருக்கும். இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனிச்சிறப்பு. அன்றைய காலத்தில் 124,000 சஹாபாக்கள் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றால் இன்றைக்கு 200 கோடியை கடந்து நிற்கிறது. இனி காலங்கள் செல்ல செல்ல இதனுடைய எண்ணிக்கைகள் அதிகரித்துக் கொண்டு தான் இருக்குமே தவிர எந்த விதமான குறைபாடுகளும் இதில் ஏற்படாது. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பேசாத புகழாத எந்த ஒரு மனிதர்களும் இன்றைய நாள்ல இல்லை. புகழ்ந்து பேசக்கூடியவர்கள் ஏராளமான மனிதர்கள். ஏதோ ஒரு சிலர்கள் தவறான விமர்சனங்களை முன்வைக்கலாம், ஆனால் தவறான விமர்சனங்கள் முன்வைத்தாலும் அந்த சமயத்திலும் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய பொருளாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய காலத்திலும் இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒன்று. மனிதர்கள் பேசுவதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான், தன்னுடைய தூதர் குறித்து, தன்னுடைய ஹபீபு குறித்து, இருக்கிற நபிமார்களில் எல்லாம் தனக்கு மிக பிரியமான நேசத்துக்குரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தைகள் ஏராளமான வார்த்தைகள். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் பிரியம் கொள்வதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறாய், அல்லாஹ் சொல்லும்படி ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுகிறாய், அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் ரசூலாகிய என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு கிடைக்கும், அது மட்டுமல்ல உங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ரசூலை நீங்கள் பின்பற்ற வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசிக்கணும். குர்ஆனின் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை வாத்தியுல்லாஹ வாத்தியு ரசூல், அல்லாஹுவை வழிபடுங்கள் ரசூலையும் வழிபடுங்கள். அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்று பல இடங்களில் அல்லாஹ் இருவர்களையும் சேர்த்து வைத்து, அல்லாஹ் தன்னோடு சேர்த்து வைத்து நபிக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்கிற உத்தரவை உம்மத்துகளுக்கு, சமூகத்திற்கு, தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். முஃமின்கள் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், பில் முஃமினீன ரஹூஃபுர் ரஹீம்,
உங்களின் மீது அவர் பேராசை உள்ளவராக இருக்கிறார். சாதாரணமா இல்லை. தன்னுடைய சமூகம் சார்ந்தவர்கள் எல்லோரும் முஸ்லீமாக ஆகிவிட வேண்டும், யாருமே நரகத்திற்கு போய் சேர்ந்து விடக்கூடாது, எல்லோரும் நல்வழி பெற்று விட வேண்டும் என்பதில் உங்களுடைய நபியாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களின் மீது பேராசை உள்ளவராக இருக்கிறார். பில் முஃமினீன ரஊஃபுர் ரஹீம், உங்கள் மீது இரக்கம் உள்ளவராக கிருபையுள்ளவராக இருக்கிறார் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை ஒமா எழுத்துல ஹவா, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கள், அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய பேச்சுக்கள் சத்தியத்தை தான் சொல்லுகிறது. தன்னுடைய மனோ இச்சையின்படி அந்த நபி பேசுறது இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் பேசுகிறார்கள் என்றால் அவர் தங்களுடைய மனோ இச்சையின்படி பேசவில்லை. அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தியை கொண்டே தவிர, வகையை கொண்டே தவிர அவர் பேசுவதில்லை. உங்கள்கிட்ட அவர் என்ன பேசினாலும் சரி, அந்த பேச்சுக்கள் அனைத்தும் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து வரக்கூடிய பேச்சுக்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சுகள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். அவருடைய கல்பு உள்ளம் எப்படிப்பட்டது, மா கதவல் ஃபுஹாது மாரா, அவர் பார்த்ததை பற்றி அவருடைய அவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய உள்ளம் பொய் சொல்லவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் நான் பார்த்தேன் என்று சொன்னார்களோ, சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், கபரிலே நடக்கக்கூடிய வேதனைகளை பார்த்தேன், இன்னும் என்னவெல்லாம் பார்த்தேன் என்று வானுலகம் சென்ற பொழுது, மிஹராஜுடைய பயணம் சென்ற பொழுது, நபிமார்களை சந்தித்தது, ஒவ்வொரு நபிமார்களுடைய சந்திப்புகள், ஏழு வானங்கள் கடந்து சென்றது, இன்னும் அந்த இறை தூதர் உங்களின் நபி என்னவெல்லாம் பார்த்தேன் என்று சொன்னாரோ அதுவெல்லாம் சத்தியம், அவருடைய உள்ளம் எதையும் பொய் சொல்லல. அந்த நபியினுடைய உள்ளம் எதையும் பொய் சொல்லவில்லை, பார்த்ததை தான் சொல்லுகிறார் என்று அல்லாஹ் குர்ஆனில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், சர்டிபிகேட், இதுவெல்லாம் சான்றிதழ், உங்களுடைய நபி எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட குணமுள்ளவராக இருக்கிறார் என்பதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அந்த நபி இடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த நபி இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, லா தஜ்அலு துஆ அர்ரசூலி பைனகும் கதுஆயி பஅதிகும் பஅதா, உங்களில் சிலர்கள் சிலர்களை அழைத்துக் கொள்வதை போன்று அந்த ரசூலை நீங்கள் கூப்பிடாதீர்கள். உங்கள் சிலர்கள் சிலரை அழைத்துக் கொள்வதை போன்று, ஒருவரை பெயர் சொல்லி அழைப்பதை போன்று ரசூலை நீங்கள் பெயர் சொல்லி அழைக்க கூடாது என்கிறான் அல்லாஹ். ரசூலை யா ஐயுவன் நபி, யா ஐயுவர் ரசூல், யா நபியுல்லாஹ் என்று சொல்லி அழையுங்கள், யா முஹம்மத் என்று சொல்லி கூப்பிடாதீங்க. அந்த நபியின் பெயர் சொல்லி அழைக்க வேண்டாம், யா அபல் காசிம் என்று சொல்லி அழைக்க வேண்டாம், யா இப்ரா அப்துல்லா, அப்துல்லாஹுவின் மகனே என்று சொல்லி அழைக்க கூட. அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தைகள் இதெல்லாம், ரசூலை ரசூல் என்று அழையுங்கள், நபி என்று கூப்பிடுங்கள், முஹம்மது என்று சொல்லிவிடாதீர்கள், அல்லது அவருடைய குடும்ப பெயராக இருக்கக்கூடிய குடும்பத்தின் பெயர்களை சொல்லி அழைத்து விடாதீர்கள், அல்லது ரசூலின் தந்தையின் பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிடாதீங்க. ரசூலை ரசூல்னு தான் நீங்க கூப்பிட வேண்டும், நபியை நபி என்று தான் கூப்பிட வேண்டும், அல்லாஹுவின் தூதரை என்று கூப்பிடுங்கள். ரசூலை நீங்கள் அழைத்து விட வேண்டாம், எந்த சமயத்திலும் நீங்கள் கூப்பிட்டு விடாதீர்கள், உங்களில் சிலர்கள் சிலர்களை அழைத்துக் கொள்வதை போன்று. நம்ம எப்படி அடுத்தவங்களை பெயர் சொல்லி கூப்பிடுறோமோ அது மாதிரி அடுத்தவர்களின் பெயர் சொல்லி அழைப்பதை போன்று ரசூலின் பெயரை சொல்லி நீங்கள் அழைக்காதீர்கள் என்கிறான் அல்லாஹ். ஆரம்பத்தில் சில சஹாபாக்கள் அப்படி கூப்பிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் அறியாமல் கூப்பிட்டாங்க, யா முஹம்மத் என்று சொல்லி அழைத்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்து கூப்பிடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தடை விதிக்கிறான். ரசூல்னு தான் கூப்பிடணும்,
நபி என்றுதான் கூப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்றால், குர்ஆனில் எந்த இடத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் இறக்கப்பட்டது குர்ஆன், அவர்கள் மீது தான் வகியாக இறங்கியது. அப்படி இருந்தும் எந்த இடத்திலும் யா முஹம்மது என்று சொல்லியோ யா ஐயுஹல் முஹம்மது என்று சொல்லியோ வார்த்தைகள் குர்ஆன்ல கிடையாது. முஹம்மதே என்று சொல்லி அல்லாஹ் அழைத்த வார்த்தைகள் குர்ஆனிலேயே இல்லை. முஹம்மது என்று பெயர் வந்திருக்கிறது, ஒரு நான்கு இடங்களில் மட்டும் அல்லாஹ் முஹம்மது என்று பெயரை சொல்லுகிறான். ஆனால் அழைப்பின் விதமாக அழைத்து அல்லாஹ் சொல்லல. யா மூசா என்று சொல்லி குர்ஆன் அழைக்கிறான், யா இப்ராஹிம் என்று சொல்லி அல்லாஹ் அழைக்கிறான், யா ஈசா என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன் அழைக்கிறான். மற்ற நபிமார்களை எல்லாம் அவர்களின் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ரப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அவர்களின் பெயர் சொல்லி அழைக்கல, யா ஐயுஹன் நபியின்னு கூப்பிடுறான் குர்ஆன்ல. யா ஐயுஹன் நபி, நபியேன்னு தான் அல்லாஹ்வே கூப்பிடுறான் ரசூலுல்லாஹ்வை. அந்த வார்த்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை அழைக்கக்கூடிய வார்த்தைகள். குர்ஆன்ல யா ஐயுஹன் நபி என்று எங்கெல்லாம் வருகிறதோ அது ரசூலை அழைத்து சொல்லுகிற வார்த்தைகள். அதுவெல்லாம் அல்லாஹ்வே முஹம்மது என்று சொல்லி அழைக்கல. இங்கு அதே உத்தரவை தான் முஃமின்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், ரசூலை நீங்கள் உங்களின் பெயர் சொல்லி கூப்பிடாதீங்க, அவர்களின் பெயர் சொல்லி கூப்பிடாதீங்க, அவருடைய தந்தையின் பெயர் சொல்லி கூப்பிடாதீர்கள், அவருடைய நபீன கூப்பிடுங்க, ரசூல் கூப்பிடுங்க, நபியுல்லாஹுன்னு கூப்பிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலூ ராஇனா, அல்லாஹ் சொல்லுகிற இன்னொரு உத்தரவு, நபியிடத்துல நீங்கள் பேசுகிற பொழுது இரட்டை வார்த்தைகள் இரட்டை அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகளை கொண்டு பேசாதீர்கள் என்கிறான். ஏதாவது ஒரு வார்த்தைக்கு இரண்டு பொருள் இருக்கும் என்றால் அந்த இரண்டு பொருள் கொண்ட வார்த்தைகளை கொண்டு நபியிடத்தில் நீங்கள் பேசக்கூடாது. நபியிடத்தில் நீங்கள் பேசுவதாக இருந்தால் கண்ணியமான வார்த்தைகளை கொண்டுத்தான் ரசூல் இடத்தில் நீங்கள் பேசணும். ஒரு வார்த்தை சிறப்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை இகழ்வை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும் என்றால் இப்படி இரட்டை அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகளை கொண்டு ரசூலிடத்தில் நீங்கள் பேசக்கூடாது. ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தகூலூ ராயினா, ரசூலிடத்திலே இரட்டை அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் நாம் கவனிக்கணும் எந்த அளவுக்கு ரசூலுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அறியாமையில சிலர்கள் அப்படி வந்து பேசினாங்க, பேசிய பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்து அப்படி பேசக்கூடாது என்று சொல்லி முஃமின்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். ரசூலிடத்திலே பேசுகிற பொழுது கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும். அதே சமயம் லா தர்ஃபஊ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌதின் நபி, அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, ரசூலிடத்திலே நீங்கள் பேசுகிற பொழுது அந்த ரசூலுடைய சத்தத்தை விட உங்களின் சத்தம் உயர்வாக இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சப்தத்துல பேசுறாங்களோ அந்த சப்தத்தை விட இன்னும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கணும் உங்களுடைய பேச்சு. ரசூல்கிட்ட பேசுற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசுகிற பொழுது உங்களுடைய சப்தங்களை குறைத்து கொண்டு தாழ்வாக மரியாதையாக நீங்கள் பேச வேண்டும். அப்படி நீங்கள் பேசினீர்கள் என்றால் சப்தத்தோடு மரியாதை இல்லாமல் பேசினீர்கள் என்றால் அன்தஹ்பதாமாலுக்கும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போகும். அன்தஹ்பதாமாலுக்கும் அன்தும் லா தஷ்ரூன், நீங்கள் அறியாமலேயே உங்களுடைய அமல்கள் எல்லாம் போயிருந்தாங்க. ரசூலுல்லாஹி இடத்துல எப்படி பேச வேண்டும் என்று சொல்கிற வார்த்தை. அதனால்தான் ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கும் உம்ராவுக்கு போறவர்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்கிற பொழுது
சப்தமிட்டெல்லாம் சலவாத்து சொல்லக்கூடாது. ரொம்ப பணிவா மரியாதையாக மிக அமைதியாக அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கையா ரசூலல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புவாங்க. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பேசுகிற பொழுது சப்தங்களிலே உயர்வு இருக்கக்கூடாது, சப்தங்களிலே தடிப்பம் இருக்கக்கூடாது. மிக தாழ்வாக பணிவாக எந்த அளவிற்கு நாம் நம்மை தாழ்வுபடுத்தி கொண்டு பேச முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்வாக பேசும். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்த பொழுது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் பயந்தாங்க. நம்முடைய பேச்சு கொஞ்சம் சத்தமா இருக்கும், கொஞ்சம் பயந்தாங்க. ரசூலுல்லாஹ்விடத்துல பேசுறதுக்கு பயந்தாங்க. எந்த அளவுக்கு அவர்களுடைய பேச்சு இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட சில சஹாபாக்களுடைய பேச்சு ரசூலுல்லாஹ்விடத்துல எப்படி ஆகிவிட்டது என்றால், சில சமயங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றீங்கன்னு திரும்ப கேட்கிற அளவுக்கு மெதுவாக பேசினாங்க சஹாபாக்கள். ஏன்னா உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போயிடும்ன்றான். ரசூலுல்லாஹ்விற்கு முன்னால் பேசுகிற பொழுது சப்தங்களை உயர்த்தி பேசவும் கூடாது, அவமரியாதையான வார்த்தைகள் கொண்டு பேசிவிடவும் கூடாது, அதே மாதிரி வரம்பு மீறுதல் வார்த்தைகள தடிப்பமும் வந்துவிடக் கூடாது. எனவே ரொம்ப கவனமா பேசணும். இப்படி பேசுகிற பொழுது ஏதாவது அவமரியாதையான வார்த்தைகள் வந்து விடுமோ என்று சஹாபாக்கள் பயந்து ரொம்ப தாழ்வாக பணிவாக தன்னுடைய சப்தங்களை குறைத்து கொண்டு பேசினார்கள். எந்த அளவுக்கு என்றால், மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறீர்கள் என்று சஹாபாக்கள்கிட்ட கேட்கிற அளவுக்கு சஹாபாக்களுடைய பணிவு இந்த வசனங்கள் இறங்கியதற்கு பிறகு மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த அளவிற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அவருடைய தனி சிறப்புகள் குறித்து சொல்கிறான். இது எல்லாவற்றையும் விட ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கிய ஒரு வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒரு வார்த்தை, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியாகிய உம்மை உம்முடைய உலகத்திற்கு ரஹ்மத்தாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உலகத்திற்கே அருள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்தில் எல்லா மனிதர்களும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை அருள் வேணும்னு கேட்போம். என்ன வேணும்? ரஹ்மத்து வேணும், அருள் வேண்டும், அல்லாஹுவின் அருள் வேண்டும். அருள் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸுகள்ல நீங்கள் அல்லாஹுவிடத்திலே அருளை கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ரமலான் மாதத்தில் கூட நாம் அதிகமாக செய்ய வேண்டிய துஆக்கள்ல ஒன்று அருளை கேட்பதுதான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்மர்ஹம்னா பிரஹ்மத்திக்க யா ரஹமர் ராஹிமீன் என்கிற துஆவை ரமலானில் அதிகமாக கேட்கும்படி சொல்லியிருக்கிறாங்க. அருளை வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ரஹமத்தை கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே அருளை கேளுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இங்கு அல்லாஹ் அதே வார்த்தையை கொண்டு ரசூலுல்லாஹ்வே சொல்லுகிறான், நபியே நீங்கள் உலகத்திற்கே அருள் என்று சொல்லுகிறான். நீங்கள் உலகத்துக்கே அருள். இதை தவிர மிக உச்சகட்டமான ஒரு வார்த்தை எதையும் நம்மளால சொல்லவே முடியாது. உச்சகட்டமான ஒரு வார்த்தை ரசூலின் புகழுக்கு இதை விட உயர்வான ஒரு வார்த்தையை எந்த மனிதர்களாலும் உற்பத்தி பண்ணவே முடியாது. அல்லாஹ் சொன்ன மிக உயர்வான வார்த்தை, நீங்கள் உலகத்தில் எல்லா படைப்பினங்களுக்குமே நீங்கள் அருள் தான். எல்லா படைப்பினங்களுக்கும் நீங்கள் அருள். அவர்கள் கிடைத்ததினால்தான், அவர்கள் வந்ததினால்தான், அவர்களுக்காக வேண்டி ஏராளமான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதெல்லாம் ஹதீஸுகள் நமக்கு சொல்லுகிற செய்தி. எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் இந்த அளவிற்கு புகழ்ந்து பேசுகிறான். எனவே அந்த நபியினுடைய வாழ்க்கையை, அந்த நபியினுடைய வழிமுறைகளை நாம் முழுமையாக பின்பற்றுகிற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அல்லாஹ் அருள் என்று சொன்னானோ அந்த அருள் நமக்கும் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாளை மறுமையில் அவர்கள் மூலமாகத்தான், அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றுத்தான் நாம் சொர்க்கம் செல்ல இருக்கிறோம்.
அவருடைய சபாகத்தின் மூலமாக. இன்று நாம் எல்லோரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் முஃமின்களாக முஸ்லிம்களாக இருப்பதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மிக முக்கியமான காரணம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள் அனைத்தின் பின்னணியிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருள்தான் நமக்கு இருக்கிறது என்பதையும் நாம் கவனித்து பார்த்தால் நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள்புரிவானாக. ஆமீன். வாஅஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.